ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ காலையில் வந்து ஒரு சூப்பரான ஃபில்டர் காஃபியோட தான் என்னோடய டே வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆனது. ஸோ இது என்னோடய ஜஸ்ட் ஒரு ரொட்டீன் வ்ளாக் மட்டும் கிடையாது, கண்டிப்பாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் ஏமாறாமல் இருக்கிறதுக்கும், நம்ம ஒன்று நினச்சது ஒன்றா இருக்குது, நம்மக்கிட்ட வந்து இப்படி நடக்குதே, நம்மக்கிட்ட பணம் பறிக்க எப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ காலையில் கொஞ்சம் நேரம் பால்கனியில் நின்று அந்த ஃபில்டர் காஃபியை கொஞ்சம் சிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டேவை ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம ரொம்ப ஒரு எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல், அந்த டே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ இந்த டிவி யூனிட் பற்றி நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன், அங்கே வந்து ஒயர்ஸ் வந்து எனக்கு தெரியுதுமா, ஏதாவது ஐடியா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி போர்டு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் தான் அந்த ஒயர்ஸ் எல்லாமே வந்து உள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் என்னோடய தம்ப்நெயிலில் போட்டிருந்தேன், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் வந்து போட்டிருந்தேன். ஸோ இதில் வந்து இப்போ இந்த டிவி யூனிட் வந்து முடிய போகுது, இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கான, இந்த பிளைன் ஒயிட்டாக இருக்காது. அதே மாதிரி ஒரு டிஷ்வாஷர் நம்ம வைக்கிறோம் இல்லையா, அதுக்கான ஒயரிங் இன்சைடு வந்து ஒரு சின்ன பேனல் மாதிரி, ஏன்னா இது வந்து அவுட், அதாவது வந்து வெளியில் கன்சீலாக வராது, வெளியில் தான் வரும். அதுக்காக அர்பனில் நான் வந்து புக் பண்ணிட்டேன், ஏன்னா எங்கள் எலக்ட்ரிஷியனாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மற்ற இடத்துலலாம் புக் பண்ணுறப்ப தான் தெரியுது எங்கள் எலக்ட்ரிஷியன் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சாலும், பட் அவங்கவுங்க அந்தந்த பில்டிங்கில் வேலை செஞ்சவங்க செய்கிற வேலையே வந்து தனி தான். ஸோ இவங்க இந்த மாதிரி வச்சுட்டாங்க, மேலேருந்து ஒரு லைன், நம்ம அந்த மைக்ரோவேவ் வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு லைனை எடுத்து கீழே வந்து கொடுக்குறாங்க. மேலே வந்து நம்ம அந்த இன்டீரியரில் பேனலிங்கில் வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு ப்ராடக்ட் வாங்க போய் எவ்வளோ நாலேஜ் வந்து கெயின் ஆகுது, எவ்வளோ விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது பாருங்கள். அடுத்து ரொம்ப நாளாக வந்து ஒரு பெண்டிங்கில் இருந்த நம்மளோட பூஜா யூனிட்டில் மண்டபம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, நான் வந்து ஒரு ஸ்டிக்கு மாதிரி எனக்கு வச்சு கொடுங்க அப்படின்னு இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் ரவுண்டாக ஒரு காயின் மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே எனக்கு ஸ்டிக்கு வச்சா தான் சேஃப்டியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். இன்னொன்று, நான் வந்து கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா இது கிடச்சது இதுங்கிற மாதிரி தான். நாங்கள் ஒரு பிராஸ் டைப்பு கம்ப்ளீட்டாக ஒரு பித்தளையை வந்து டோரில் ஒட்டுறா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டோர் கேட்டோம். அவங்க ஓகே ஓகேன்னு என்ன ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலர், எல்லோ கலரில் வந்து வந்தது, அது வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலன்னு சொல்லி மாற்றணும். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் தான் வந்திருக்கு டோரு, ஆனால் வந்து அந்த பிராஸ் டைப்பில் வந்து வரல. சரி ஓகே, ரெண்டாவது தடவை இதே மாதிரி வந்துருச்சு. சரி ஓகே, ஏதோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இப்படி திரும்ப திரும்ப இந்த மாதிரியே நடக்குது, ஏன்னா ஒரு தடவை தான் மிஸ்டேக் நடக்கும், திரும்ப திரும்ப நடந்ததுனால ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஏதோ ஒரு நல்லதுக்காக அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு அந்த டோருமே வந்து போட்டாச்சு. நான் உங்களுக்கு கம்ப்ளீட் வியூ எல்லாமே வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ வந்து வச்சு தான் பார்க்குறோம் கலசத்தை, இதை வந்து நான் பேக் பண்ணி வைக்க சொல்லிட்டேன். ப்ராப்பராக வைக்கிறது ஒரு பூஜை மாதிரியோ ஹோமம் மாதிரியோ பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய இந்த ப்ரெஷர் பம்ப் நம்ம வந்து எந்த அளவுக்கு வீட்டில் ஹையெண்டாக போகிறோம், கொஞ்சம் வந்து ரொம்ப வசதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸும் இருக்கும். நம்ம ப்ரெஷர் பம்ப் வந்து வச்சுருக்கோம், அதாவது இந்த பாடி ஜெட்லாம் போட்டோம் இல்லையா, அதில் வந்து நல்ல ஸ்பீடான தண்ணி வரணும்னா ப்ரெஷர் பம்ப்னு ஒன்று மாடியில் வந்து வைக்கணும். அது வச்சோன்னா இந்த பியூரிஃபயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி லீக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அதுக்குன்னு ஒரு டிவைஸ் இருக்குது, அந்த டிவைஸை வாங்கிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து சரி பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க, அதிலே காமிப்பாங்க வாட்டர் ஃபோர்ஸ் வந்து எந்த லெவல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ப்ரெஷர் பம்பு போட்டாலுமே வந்து தண்ணி வரல. இன்னொன்று, நீங்கள் ப்ரெஷர் பம்பெல்லாம் போட்டு கட்ட போகிறீங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிவிசி பைப்ஸ் இன்டோர் அண்ட் அவுட் சைடு எல்லாமே வந்து போயிடணும். ஸோ இந்த டிவைஸ் தான் இது, இதில் வந்து நம்ம ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணியுமே வந்து காமிச்சாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் பம்ப் போடுறீங்கன்னா கம்ப்ளீட் யூபிவிசி போடணும், அதனால தான் நமக்கு வந்து இந்த ப்ரெஷர் பம்ப் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெயில் படுற இடத்துல யூபிவிசியும் அந்த கன்சீல் ஆகிற இடத்துலலாம் பிவிசியும் போட்டுருவாங்க, அந்த மாதிரி போட்டிங்கனால ப்ரெஷர் பம்ப் பிச்சுக்கிட்டு போயிடும் பைப்பெல்லாம். ஸோ அது வந்து யாராவது பண்ணுறீங்கன்னாக்கா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபோர்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, இல்லை இதை விட கொஞ்சம் ஃபோர்ஸ் வந்து கம்மி பண்ணிடலாம். அந்த பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்க்ரூ மாதிரி திருப்புறாங்க, இங்கே வந்து ஃபோர்ஸ் வந்து தானாக வந்து கம்மி ஆகிடுது. ஸோ இப்போ நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இவங்க வந்தப்போ தான் எனக்கு டக்குன்னு தோணுது, நம்மளோட டிடிஎஸ் வந்து 9:15 சொல்கிறாங்களே, ஸோ இவங்கள்ட்ட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணப்போ இது டிடிஎஸ் வந்து கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ வந்து இந்த ப்ரெஷரில் தான் நம்ம வச்சுருக்கோம், கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆனால் நாலு நாளில் இவ்வளோ டிடிஎஸ் சேஞ்சஸ் இருக்குமா, ஒன்று சாஃப்ட்னர் வாங்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியல. ஸோ நமக்கு வந்து டிடிஎஸ் வந்து 9:50 சொன்னாங்க, 7:50 இருந்ததுன்னா இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இருக்கிற டிடிஎஸோட லெவல் பாருங்கள், 7:56 7:54 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அழகாக அவங்க அந்த மிஷினை எடுத்துகிட்டு போகாமல்
தண்ணியை வச்சு நிறைய பாலிடிக்ஸ் பண்றாங்க. ஒரு பொருள் வாங்க போற இடத்துல ரெண்டு பொருள் வாங்க வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்க செக் பண்ணிட்டு செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து நம்ம டிஷ்வாஷர் வாங்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம் எல்லா விலாக்லேயுமே. ஸோ அதுக்கு வந்து ஓரளவுக்கு எல்லாமே இல்லை, பட் நமக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் நல்ல குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தால் பெட்டராக இருக்கும். நான் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கட்டும், என்னோட கேஸ்டைன் ப்ராடக்டாக இருக்கட்டும், நான் வந்து எப்போதுமே வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து இண்டஸ் வேலி வந்து பண்ணுவேன். ஏன்னா ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கோ தேங்க்யூன்னு போட்டு கூப்பன் கார்டு, பிஃபோர் யூஸு, ஆஃப்டர் யூஸு, மெயின்டெனன்ஸ் எல்லாமே அவங்களே மேனுவல் கைடு மாதிரி கொடுத்துருவாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் அதுவுமே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பேப்பரில் வந்து வந்துடும். ஸோ ஒரு உட்டன் ஸ்பேச்சுலாவும் இதுக்கு வந்து வந்துருந்தது. நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்குறீங்க அப்படின்னா இண்டஸ் வேலியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த எஸ்எஸ்ல இருக்கிற இது யூஸ் பண்ணக்கூடாது. ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி உட்டன் ஸ்பேச்சுலா ஸ்பூன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். அதனால அதுவே கொடுத்துட்றாங்க. என்கிட்ட கடாய் வந்து இருக்குது, பட் இந்த சைஸில் டெய்லி சமையலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடாய் வந்து இல்லை. நம்ம ஜென்ரலாக வந்து இந்த நான்ஸ்டிக்லாம் போகிறது ஒட்டாமல் வரும் அப்படிங்கிறதுக்காக தான், அதனால் நிறைய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இந்த இண்டஸ் வேலியில் இருக்கிற கேஸ்டைனாக இருக்கட்டும், ஷீட் அயனாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த மாதிரி எஸ்எஸ்ஆர் இருக்கட்டும், எதுலேயுமே வந்து ஒட்டாது. ஏன்னா ட்ரிப்பிள் லேயர் வந்து கொடுத்துருப்பாங்க, நல்ல ஹெவி பாட்டமாக இருக்கும், உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா வரும். இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 24 அந்த சைஸில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ பாட்டம் வந்து இப்படி தான் இருக்குது. இந்த இண்டக்ஷனில் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்குன்னு ஒரு கூப்பன் கோடு இருக்குது, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்கனாக்கா உங்களுக்கு வந்து இன்னும் பெனிஃபிட் கூட இருக்கு, நிறைய வந்து உங்களுக்கு ஆஃபருமே வந்து கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஸ்கொயர் ஃபீட்டு ரேட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து நமக்கு ஷூராக் வந்து ஒன்று ரெடி பண்ண சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டோட நிலைக்கு மேட்ச் கலர், மேட்ச் பண்ண கலர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இது வந்து ஓரளவுக்கு எனக்கு யூபிவிசியில் தான் பாசிபிளாக இருந்தது. அதில் மட்டும்தான் கிளாஸாக இருந்தது. வீடு ஃபுல்லும் நம்ம டபிள்யூபிசி பண்ணாலுமே அவுட் சைடு வந்து கொஞ்சம் யூபிவிசி போடுற மாதிரி ஆகிடுது. இன்னொன்று, இது வந்து கொஞ்சம் வெளியில் இருக்கிறப்ப நமக்கு கிளீனிங்குமே வந்து ஈஸியாக இருக்கும். டபிள்யூபிசிங்கிறப்ப நிறைய மேட் ஃபினிஷ்லலாம் வரும் இல்லையா. ஸோ இது வந்து கொஞ்சம் கிளாஸியாக போட்டோம்னா நமக்கு ஆகிற டஸ்ட்டுக்கு, நம்மளை சுற்றி நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அது ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஷூ ராக்கோட ஒரு சிட்டிங்கும் ஒரு சிட் அவுட் வந்து அதில் வந்து குஷன் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஃபியூச்சரில் அதில் உட்காந்து சாக்ஸ்லாம் போடுறதுக்கு, ஷூ எல்லாம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து ரெடி பண்ண சொன்னேன். நான் இது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். 3.5 feet ஹைட் வந்து சொல்லியிருக்கோம். பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 feet ஹைட்டு. டோட்டல் வித் வந்து ஆல்மோஸ்ட் 3 feet கிட்டே வருது. ஸோ இது வந்து நம்ம வீட்டில் நம்ம இப்போ ஒரு பிவிசி ஒரு 100 ரூபா செலவில் வந்து தண்ணியோட அந்த குவாலிட்டியை கொஞ்சம் வந்து அதிகமாக்கலாம், அந்த பிஹெச் லெவல் பேலன்ஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்மளே பிளான் பண்ணி ஒரு பிவிசி பைப்பு 4 inch வாங்கி ஹோல் இந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து டீட்டெயிலாக நான் வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி கண்டிப்பாக போடுறேன். அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்டர் சாஃப்ட்னர் அப்படிங்கிறது கூட நம்மளோட டிடிஎஸை பெருசாக கம்மி பண்ணுறது கிடையாது. அது வந்து ஒரு கண்டிஷனர் மாதிரி தான் ஒர்க் ஆகுது. சரி, அதுக்கு இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு 500 ரூபா வந்து நமக்கு செலவாகும். அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.